எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லைட்டிங் அரெஸ்டார் அண்ட் லைட்டிங் அண்ட் லைட்டிங் அரெஸ்டார். லைட்டிங்னா என்ன, லைட்டிங் அரெஸ்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ லைட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மின்னல் அடிக்கிறது பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைட்டிங் வந்து எப்படி வருதுங்கிறது சின்னதாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ கிளவுட்ஸ்லாம் மேலே இருக்கும், மேகமும் இருக்கும். இந்த மேகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸஸ் இருக்கும். ஸோ நியூட்ரான் எலக்ட்ரான் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏர் மூலயமா இது வந்து எங்கெங்கேயும் மூவ் ஆகி ரெண்டும் டச் ஆகிடுச்சு அப்படின்னா, இது மூலயமா ரொம்ப ஒரு அதிகமான பவர் வந்து உண்டாகும். ஸோ அந்த பவர் வந்து மேலேருந்து கீழே வரும். ஸோ மேலேருந்து கீழே வரும்போது அப்படின்னா நம்ம எர்த்தை நோக்கி கீழே வந்துட்டுருக்கோம். ஸோ எது வந்து ஃபஸ்ட்டு டச் ஆகுதோ அதில் வந்து டச் ஆகிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்மிஷன் லைனில் டச் ஆகிடும். டச் ஆகிட்டு ஸோ இது வழியாக தான் அது வந்து கீழே வரும். இப்போ பெரிய பெரிய பில்டிங்ஸாக வந்துருச்சு, அது வேறு விஷயம். இல்லைனா அந்த ஹில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மலை மலை மேலே பட்டும் அது மலையும் இதையும் போயிடும். சில மரங்கள் இருந்த மரங்கள் மேலே பட்டும். ஸோ இப்போலாம் வந்து எலக்ட்ரிக்கல் லைன் மேலே படுது. ஸோ இந்த மாதிரி படும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஹெவியான கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இதில் ஹெவியான கரண்ட் ஃப்ளோ உண்டு பண்ணும். ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து நம்மளோட டிவைஸில் போகும்போதோ இல்லை இதில் கொடுத்துருக்க ப்ரொடக்டிங் டிவைஸில் போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அது ஸ்பாயில் ஆகாமல் தடுக்கிறது தான் நம்ம லைட்டிங் அரெஸ்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லைட்டிங் அரெஸ்டர் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டிங் அரெஸ்டர் வந்து ஒரு சிம்பிளான சின்ன லைட்டிங் அரெஸ்டர் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வந்து ஒரு சின்னதாக ஒரு லைட்டிங் அரெஸ்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரீ ஃபேஸ் லைட்டிங் அரெஸ்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ஆர்ஒய்பி நியூட்ரல், ஆர்ஒய்பி நியூட்ரல். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபேஸ் ப்ளஸ் நியூட்ரல் இருக்கும். இதான் லைட்டிங் அரெஸ்டர். ஸோ இந்த இங்கேருந்து இது வந்து நேராக எடுத்துகிட்டு போய் கிரவுண்ட் பண்ணி விட்டுரும், டைரெக்டாக கிரவுண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதான் லைட்டிங் அரெஸ்டரோட வேலை. இது ஏன் டைரெக்டாக இதில் போகுது, நம்ம டிவைஸுக்கு வராமல் இங்கேயும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்க சைடில் தானே கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்கும். ஸோ இது வழியே போயிட்டு இது வந்து எர்த்திங் ஆகிடும். ஸோ இதுதான் கான்செப்ட் லைட்டிங் அரெஸ்டோட. அவ்வளோதாங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கொடுத்துருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ. தேங்க்யூ.